தமிழகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மீண்டும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளது. 65 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள அதிமுக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது. தற்போது கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இன்று முதல் 24 தேதி வரை முழு ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்துள்ளது. முழு ஊரடங்கு கட்டுப்பாட்டின்படி அரசு கூட்டங்களை தவிர்த்து பிற கூட்டங்கள் நடத்துவதற்கும் அனுமதி கிடையாது. எனினும் புதிய சட்டமன்றம் நாளை கூட இருப்பதால் எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை திட்டமிட்டபடி இன்று நடத்துவதற்கு அனுமதி கேட்டு சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான நா பாலகங்கா நேற்று மனு அளித்தார். போலீசார் தரப்பிலும் அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடக்கிறது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இரண்டு பேரில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.